சீனாவின் ஊஹான் மாகாணத்தில் தோன்றிய கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே போட்டு உலுக்கி அடிக்கிறது. கொரோனாவின் கொடூர கரங்களில் சிக்கி அநியாயத்துக்கு பாதிக்கப்படும் நாடு அமெரிக்கா தான். லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30,000 பேர் இறந்துவிட்டனர். உலகின் வர்த்தக தலைநகராக பார்க்கப்படும் நியூயார்க் சிட்டியில் மட்டும் பல ஆயிரம் பேர் இன்று வரையில் இறந்து மடிந்திருக்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நியூயார்க் மாகாணத்தில் 540 பேர் இறந்தனர். இது சமீப நாட்களில் நடந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான பலி என்றால் நிலைமையை யோசியுங்கள். கொரோனா பாதிப்பு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கோபமும் சீனாவின் மீது திரும்பி இருக்கிறது. அதிபர் டிரம்ப் கடும் ஆத்திரத்தில் குதிக்கிறார் சீனாவை பார்த்து. கொரோனா காய்ச்சலையே சைனா ஃபீவர் என்றுதான் நக்கலாகவும் கடுப்பாகவும் டிரம்ப் சொல்லியதன் மூலமே அவரது கடுப்பு உங்களுக்கு புரிய வரும். இந்த நிலையில் வாரத்துக்கு 3 முறையாவது வீடியோ கான்பரன்ஸில் பேசிவிடும் டிரம்ப் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீனாவை வெளுத்தெடுக்கிறார். அந்த வகையில் நேற்று பேசிய அவர் சீனாவுடனான அமெரிக்காவின் நல்லுறவை கொரோனா வைரஸ் விவகாரத்தின் மூலம் அந்நாட்டு இழந்துவிட்டது. சீனாவில் இந்த வைரஸ் பாதிப்பு துவங்கியதுமே அந்நாட்டுக்கு உதவ தயாராக இருப்பதாக கூறினோம். எங்களுடைய டாக்டர்கள் விஞ்ஞானிகளை அங்கே அனுப்புவதாக கூறினோம். ஆனால் சீனா மறுத்துவிட்டது. வைரஸ் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதால் தான் சீனா எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. வெளிப்படையாக நடந்து கொள்ளாமல் பல உண்மைகளை மறைத்துள்ளது. ஒரு தவறு தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கும் அதை வேண்டுமென்றே செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. இப்போது சொல்கிறேன், இந்த வைரஸை சீனா வேண்டுமென்றே பரப்பியிருந்தால் அந்நாடு மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். சில மாதங்களுக்கு முன் சீனாவுடனான வர்த்தக கொள்கையில் விடாப்பிடியுடன் இருந்ததன் மூலம் பல கோடி டாலரை மிச்சப்படுத்தியுள்ளோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். டிரம்ப் தனது இந்த பேச்சின் மூலம் தங்கள் நாட்டின் நிலைமை ஓரளவு சீரமைந்தவுடன் சீனா மீது வர்த்தக போரில் இறங்குவோம் என்று சொல்வது போல் இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கின்றனர். ஏற்கனவே தொழில் வாய்ப்புகளை இழந்து சரிந்திருக்கும் சீன பொருளாதாரம் அமெரிக்காவின் கதவடைப்பின் மூலம் மேலும் பின்தங்கும். கூடவே தான் மட்டுமில்லாமல் இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய ஆசிய நாடுகளை சீனாவின் வர்த்தக நட்புறவிலிருந்து வெளியே கொண்டு வரும் முழு முயற்சியில் இருக்கிறது அமெரிக்கா. இந்த முயற்சிக்கு முழு சப்போர்ட் கொடுக்க தயாராகிவிட்டது ஜப்பான். அதற்கான அத்தனை வித பணிகளிலும் இறங்கிவிட்டது. சீனாவை விட்டு வெளியே வரும் பிற நாடுகளின் தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி செய்திட பில்லியன்களை ஒதுக்கியுள்ளது ஜப்பான். இதற்கு முழு வழிகாட்டுதல்களையும் அமெரிக்கா செய்கிறது. அமெரிக்கா தலைமையில் பல நாடுகள் நடத்தும் இந்த படையெடுப்பை பார்த்து முழு பிதுங்கி நிற்கிறார் சீன அதிபர் ஜின்பிங். ஆக சைனாவின் சைத்தனாகவே அமெரிக்கா மாறிவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் டொனால்டு டிரம்ப் தான். அமெரிக்காவை கொலையாய் கொள்ளும் கொரோனாவால் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அவரது வெற்றி வாய்ப்பு கடுமையாய் பாதிக்கப்பட்டுள்ளதுதான் காரணம் என்கிறார்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள்.